Hi friends, welcome to my YouTube channel. In the video, we will see TNPSC Group 4 BO exam details. So, in the exams, December is the first time. Group 4 மற்றும் VAO தேர்வுகளுக்கான விண்ணப்ப முறை பதவிகள் காலி பணியிடங்கள் எண்ணிக்கை ஆகியவை பற்றி தான் இந்த பதிவுல நாம வந்து பாத்தீங்கன்னா பார்க்க போறோம். கொரோனா இரண்டாம் அலை பரவல் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்ட தேர்வுகள் வந்து டிசம்பர் மாதம் முதல் நடத்தப்படலாம் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கு. சோ இந்த Group 4 எக்ஸாம்ஸ்க்கான நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா TNPSC ோட வெப்சைட்ல உங்களுக்கு அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க tnpsc.gov.in இந்த வெப்சைட்ல நீங்க இந்த எக்ஸாம்ஸ்க்கான ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து பண்ண முடியும். ஒரு சில நண்பர்கள் வந்து கேட்டிருந்தீங்க ஆன்லைன் அப்ளை பண்றத பத்தி வீடியோ போடுங்க அப்படின்ட்டு. சோ ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பத்தி நெக்ஸ்ட் நம்ம சேனல்ல வீடியோ வரும். பிளஸ் வந்து எக்ஸாம்ஸ்க்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா எப்படி அப்ளை பண்றது அப்படின்றத பத்தி டீடைலான வீடியோ வந்து நம்ம சேனல்ல எதிர்பார்க்கலாம். என்னென்ன மாதிரியான பதவிகளுக்கு இந்த எக்ஸாம்ஸ் நடக்க போகுது அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். விஓக்கு அதுக்கப்புறம் டைப்பிஸ்ட், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வரைவாளர், கள ஆய்வாளர், அதுக்கப்புறம் பில் கலெக்டர், அதுக்கப்புறம் இளநிலை உதவியாளர், இந்த மாதிரியான போஸ்டிங் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த குரூப் 4 அதுக்கப்புறம் எக்ஸாம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நடக்குது. இதுக்கு நீங்க வந்து எக்ஸாம்ஸ் அட்டன் பண்றவங்களோட எஜுகேஷன் குவாலிபிகேஷன் பாத்தீங்கன்னா நீங்க எஸ்எஸ்எல்சி முடிச்சிருந்தாலே போதும். அதுக்கு மேல படிச்சிருக்கவங்களும் எழுதலாம். ஸோ மினிமம் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு போது பார்த்தீங்கன்னா 10th முடிச்சிருக்கவங்களே போதும். இதே டைப்பிஸ்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் சம்மந்தப்பட்ட எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்றவங்க, அதாவது போஸ்டிங்க்கு அப்ளை பண்றவங்க வந்து ஷார்ட் டேர்ம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங் வந்து முடிச்சிருக்கணும். வயது வரம்பு அப்படின்றது பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் வந்து 18 வயசு, அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 30 வயசு அப்படின்றது இருக்கு. ஸோ பிரிவு வாரியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயது ஏஜ் வந்து ரிடக்ஷன் வந்து இருக்கு. ஸோ விண்ணப்ப கட்டணம் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா ஒரு முறை, அதாவது ஆன்லைனில் நீங்கள் 5 வருஷத்துக்கான ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நீங்கள் 150 ருபீஸ் பே பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சிருப்பீங்க. எக்ஸாம் ஃபீயாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 100 ருபீ வந்து தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். சேலரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன போஸ்டிங்கோ அதுக்கேற்ற மாதிரி சேலரிஸ் இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 19,500 ரூபாயிலிருந்து 62,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேலரி ரேஞ்ச் வந்து இருக்கு. இது செலெக்ஷன் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ எக்ஸாம்ஸ் மூலமாக தான் வந்து தேர்வு செய்வாங்க. டைப்பிஸ்ட் அதுக்கப்புறம் ஷார்டன் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ரிலேட்டடான எக்ஸாம்ஸ் வந்து இருக்கும், அதாவது ப்ராக்டிக்கல் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்து கொடுப்பாங்க. இதுதான் வந்து ரெகுலராக நடக்கக்கூடிய முறை. ஸோ வந்து ஓவராலாக நம்ம எக்ஸாம்ஸ் பற்றி பார்த்தாச்சு. நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கலாம். பட் இருந்தாலும் எதுக்கு இந்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா என்ன அப்படின்றத நீங்கள் ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் படித்ததுக்கான சர்டிஃபிகேட்டும் இப்போ புதுசாக மாடல் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அந்த மாடல் பற்றி நம்ம சேனல்லேயே ஒரு வீடியோ இருக்குது, நீங்கள் அதை வந்து ஒரு டைம் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ 10th வரைக்கும் படிச்சிருக்கவங்க, நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th வரைக்கும் நீங்கள் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரே ஸ்கூல் அப்படின்னா ஒரே தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் வாங்கினா போதும். சப்போஸ் நீங்கள் ரெண்டு ஸ்கூலோ மூணு ஸ்கூல் மாறி மாறி படிச்சிருக்கீங்க அப்படின்போது ஒவ்வொரு ஸ்கூல்லையும் தனித்தனியாக வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதை வாங்கி நீங்கள் புது ஃபார்மெட்டை வந்து உங்களோட ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுவீங்க. உங்களோட ஃபோட்டோ, சிக்னேச்சர், அதுக்கப்புறம் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் குரூப் 4 எக்ஸாம்ஸ்க்கு எழுத போகிறவங்க வந்து இனிதான் நீங்கள் ஆன்லைனில் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா நம்ம சேனல்லேயே வீடியோ வரும். இல்லை நீங்கள் பண்ணும்போதும் கரெக்டான உங்களோட இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டாக இருக்கா, பேர், டீட்டெயில்ஸ் இதெல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சப்போஸ் நீங்கள் ஏதாவது ரிசர்வேஷனில் கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ப்ராப்பராக வச்சுக்கோங்க. எப்போ வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக தான் எல்லார் மத்தியிலே இருக்குது. அப்படின் போது ஆன்லைனில் நோட்டிஃபிகேஷன் வந்ததுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ அந்த டைமில் நாம் எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு இப்போவே நீங்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுலேருந்து ஒரு சில ஐடியாஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கலாம். இது போன்ற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னும் போது தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.